டிஎன்இபியில் ஏஇ போஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காங்க. இந்த அனௌன்ஸ் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி மூலம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே சட்டசபையில் வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது பார்த்திங்கன்னா பொதுத்துறையினர்களான ஆவின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்இபி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹவுசிங் போர்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி மூலமாக நிரப்பப்படும், ஆள் பணியாளர் சேர்ப்பு வந்து டிஎன்பிசி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடியே பார்த்திங்கன்னா டிஎன்இபி பார்த்திங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா இபிக்கான ஒரு ஏஇ போஸ்ட்டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 வேக்கன்சி, அதாவது பார்த்தீங்கன்னா 50 வேக்கன்சி வந்து இதில் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதாவது அஸ்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா 36 வேக்கன்சியும், அஸ்ட் இன்ஜினியர் சிவிலில் பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சியும், அஸ்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கில் பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா அதிக வேக்கன்சி 36, சிவிலுக்கு 5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கில் 9, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா டேன்ஜன் கோ மூலமாக நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசியாக இருந்தால் 36 வயசுக்கு எழுதலாம், ஓகேங்களா. ஸோ 36 வயசு எழுதலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கேட்டகரி இருந்தால் நீங்கள் வந்து ஏஜ் லிமிட்டில் நீங்கள் வேணும் இப்போ எழுதலாம், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஏஇக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 13/10/2023 நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா 6/1/2023 நடக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பேப்பர் நடக்கும், ஓகேங்களா. ஸோ ஒரு பேப்பர் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பேப்பர், ஓகேங்களா. நீங்கள் எலக்ட்ரிக்கலாக இருந்தால் அது ஒரு தனி பேப்பர் இருக்குது, சிவிலாக இருந்தால் அதுக்கு தனி பேப்பர், ரெண்டு பேப்பர். காலையில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பேப்பர், ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழ் 100 மார்க் எலிஜிபிலிட்டி, 25 மார்க் ஜிகே, 25 மேக்ஸ். காலையில் 200 மார்க், மதியம் பார்த்தீங்கன்னா 200 மார்க். இதில் 200 மார்க் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டில் வந்து கேட்பாங்க, மொத்தமாக 400 மார்க் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் முன்ன மாதிரி சொன்ன மாதிரி தான், ஓகேங்களா. ஓசியாக இருந்தால் 37 வயசு, அதாவது பார்த்தீங்கன்னா 37 வயசு கிடலாம், ஓகேங்களா. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இல்லை, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த அஸ்ட் இன்ஜினியர், அதாவது இபில் டேஞ்சன் கோல் பார்த்தா அஸ்ட் இன்ஜினியரில் பார்த்தீங்கன்னா என்ன முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஸ்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலாக இருந்தால் ட்ரிபிள், அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்களா. இதே சிவில் வந்து சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கலாக மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், முடிச்சிருந்தால் தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் கீழே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த சிலபஸ் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் ஓகே நீங்கள் எலக்ட்ரிக்கல் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் கோடு பார்த்தீங்கன்னா 400, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து கோடு வந்து 400, இதில் வந்து தெரிஞ்சிருக்கவங்களே போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. 300 மார்க் எழுதுவீங்க, ஓகேங்களா. ஸோ 200 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டின் 1.5 மார்க்கு, மொத்தமாக 300 எழுதுவீங்க. மதியம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 தமிழ், 75 ஜிகி, 75 மேக்ஸ், ஓகேங்களா. சிவ 200 மார்க் எழுதுவீங்க, மொத்தமாக 400 மார்க் நீங்கள் வந்து எக்ஸாமிஷன் எழுதுவீங்க, ஓகேங்களா. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ அந்த கோடு வந்து பார்த்துங்க, ஓகேங்களா. நீங்கள் வந்து எந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறீங்க அதுக்கான கோடிங் வந்து கரெக்டாக பார்த்துங்க, ஏன்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேட்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரிபிள்இல பார்த்தீங்கன்னா டேஞ்சன் கோல ஏஇக்கு போஸ்டிங் வந்து எலக்ட்ரிக்கல் எழுதுறேன் அப்படின்னா அதோட கோடு வந்து 400, கீழே சிலபஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் இருக்குங்களா. எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரி, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்குது, இந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணி இதுலேருந்து வந்து படிங்க. ஸோ இந்த படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சிலபஸ் வந்து கவர் பண்ண ஓரளவுக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் 100 மார்க் இருந்து 100 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 40 மார்க் எடுத்திருந்தால் உங்களுக்கு செகண்ட் பேப்பரை திருத்துவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஏஇ போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பிறந்த ட்ரை பண்ணுங்கள். ஸோ 6ஆம்தேதி, அடுத்த மாதம் 6/1/2024 எக்ஸாமினேஷன் நடக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங்.